ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां अयग्रीवमुपास्मगे श्रीलक्ष्मीवल्लभारम्भं विकनो मुनिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तं वन्दे गुरुपरम्पराम् அங்கனிடுமதிலுப்புடை சூழையொத்தி என்னும் அணி நகரத்துல அனைத்தும் விளக்கும் ஜோதி வெண்கதிரோ குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி வில் முழுதும் உயக்கொண்ட வீரன் தன்னை செங்கனிடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் செங்கல் தனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்று கொலோ கண் குளிர காணுனாளே. ஆழ்வார் அற்புதமான நமக்கு வழிகாட்டியாக செந்தமிழே பைந்தமிழே தேன்தமிழே அருமையான தமிழ் பிரபந்தங்களை வேதம் தமிழ் செய்து நமக்கு அளித்திருக்கிறார்கள். அதிலே ஓரொன்று தானே அமையாதோ என்று நம்முடைய வேதாந்த தேசிகன் அருளியது போல ஒரு சொல்லே நமக்கு செவிக்கினிய செஞ்சொல்லாக விளங்குகிறது. இன்று ஒரு இறைச்சொல் என்ற ஒரு நிலையிலே இன்று நாம் அனுபவிக்கிருப்பது இந்தளூரீரே இந்தளூரீரே என்ற ஒரு அற்புதமான ஒரு திவ்ய தேகத்தை பற்றிய ஒரு அருமையான திருமங்கை ஆழ்வாருடைய அனுபவம். இந்தளூர் அனுபவம் அருமையான அனுபவமாக இருக்கிறது. இந்த திருமொழியிலே இருக்கிற பாசுரங்கள் எல்லாம் உருகி உருகி நினைந்து நினைந்து நனைந்து நனைந்து ஆழ்ந்தால் பட வேண்டிய பாடலாக இருக்கிறது. எம்பெருமானுடைய அற்புதமான நிலைகளிலே பரத்வம் யூகம் விபவம் அச்சை அந்தர்யாமித்தம் என்று விளங்குகிறது. அப்படி ஆவரண ஜலம் பூகத ஜலம் பெருக்காறு அது தேங்கின்ற மடுக்கள் இப்ப எல்லாம் சொல்லுவார்கள். அதிலே அச்சாவதாரம் என்பது தேங்கி நின்ற மடு. மடு என்பது ஆழமான நீர்நிலை. அதிலே குள்ள குளிர குடைந்து நீராடலாம். பெருக்காறுகள் சில சமயம் காணாம போகலாம் காட்டாறு போலே. ஆனால் இந்த மடுக்கள் எப்பொழுதும் நிலைத்து நீர் நிலையாக இருக்கிறது. அது மாதிரி அச்சாவதாரம் முன்னானார் பின்னானார் வணங்கும் ஜோதி என்று அற்புதமா மாயனார் திருநர் மார்பும் மரகத உருவும் தோளும் மாயசீர் முடியும் கேசும் சொல்லி ஆபாத சூட அனுபவி அறின் சயானம் என்று அனுபவித்து ஆழ்வார்கள் எல்லாம் அர்ச்சையிலே ஈடுபட்டார்கள். அதிலே திருமங்கை ஆழ்வர் அதிகமாக ஈடுபட்டிருக்கிறார். அந்த திருமங்கை ஆழ்வாருடைய அற்புதமான துடிப்பு இந்த நுண்மை தொழுதோம் என்ற திருவெந்தளூர் பதிகத்திலே காண கிடைக்கிறது. நுண்மை தொழுதோம் நுந்தம் பணி செய்திருக்கும் நும்மடியோம் இம்மைக்கு இன்பம் பெற்றோம் என்றாய் இந்தளூரீரே எம்மை கடிதா கருவம் அருளியாவா என்றிறங்கி நம்மை ஒரு கால் காட்டி நடந்தால் நாங்கள் உய்யோமே. முகத்துக்கு நேரே பேசுவது போல ஒரு தாயிடத்திலே குழந்தை பேசுவது போல இந்தளூர் பெருமானிடத்திலே திருமங்கை ஆழ்வார் அவர் முகம் கொடுக்கவில்லையாம். ஆழ்வார் துடித்தாலும் எம்பெருமான் மேலும் மேலும் இவரிடத்திலே அற்புதமான அனுபவத்தை பெற வேண்டும் என்றோ ஆர்வத்தை தூண்ட வேண்டும் என்றோ இந்த ஆழ்வாருடைய
வேகத்தை அதிகமாக்க வேண்டி திருவிந்தவூர் பெருமாள் வடிவழகை காட்டவில்லையாம். ஒரு கால் எம்பெருமானே உங்களுடைய தீமேனியை காட்டக்கூடாதா, எங்களுக்கு முகம் கொடுக்கக்கூடாதா என்று வாய் திறந்தென் ஓதுவோரோ வார்த்தை சொல்லாயோ என்று பாகவதர்கள் பஜனை பண்ணுவார்கள். அருள் புரியாயோ வரதா, அருள் புரியாயோ அஞ்சலன ஓடி வந்து நீ ஆதரியாயோ என்று பேசுவார்கள். இங்கே திருமங்கை ஆழ்வார் தேவதாத்திரங்களையா நாங்கள் ஆசிரியிக்கிறோம், உன்னையல்லவா உயர்வர உயர்நலம் உடையவன் மயர்வர மதிநலம் அருளினன் அயர்வரும் அமலர்கள் அதிபதியாகிய உன்னுடைய துயரது சுடரடியைத்தானே நாங்கள் எப்பொழுது பார்த்தாலும் கண்டார் இகழ்வனவே காதலன் தான் செய்திடனும் கொண்டான எல்லா குலமகள் போல உங்களுக்கே உனக்கே நாம் ஆட்சைவோம் என்றெல்லாம் நாங்கள் இருக்கிறோம். ஆகினாலே இந்தலூர் பெருமானே, அந்த இந்தலூர் பெருமானை அற்புதமாக முகம் கொடாதிருந்து போது கூட அற்புதமான தமிழிலே மங்கை மன்னன் உருகி உருகி அனுபவிக்கிறார். இரண்டாவது பாசுரத்திலே அவர் பேசுகிறார், சிந்தை தன்னுள் நீங்காதிருந்த திருவே மறுவினிய மைந்த அந்த நாளி மாலே அம் தன் ஆலி மாலே தங்கூர் திருவாளி சோலை மழகளிலே சோலைக்குள்ளே ஆணைக்குட்டியே நந்தா விளக்கின் சுடரே நலையூர் நின்ற நம்பி என் எந்தாய் இந்தலூராய் அடியே கிரையும் இறங்காயே எம்பெருமானை வந்தாய் மனம் புகுந்தாய் மன்னி நின்றாய் சிந்தனை கிரியானே என்றெல்லாம் பேசக்கூடியவர் இங்கே அற்புதமாக சோலை மலை கழிரே என்று பேசுகிறார். சோலை சோலை மழக்களிரே, சோலையிலே வளர்ந்த ஒரு அற்புதமான தானைக்குட்டியே என்றெல்லாம் பேசுகிறார். அப்படி பேசும் பொழுது ஆழ்வார் பெருமான் திருமங்கை ஆழ்வார் எம்பெருமாநிலத்திலே ஈடுபாடு காரணமாக அந்த இந்தலூர் பெருமாநிலத்திலே ஊழல் கொள்ளுகிறார். வாழ்ந்துபோம் இந்தலூரீரே என்று பேசுகிறார். வாசிவல்லீர் இந்தலூரீர் வாழ்ந்துபோம் நீரே என்று பேசுகிறார். உலகறிய உமக்கே வேறு யாருக்கும் இல்லாமல் அச்சத்தீர்ந்திருக்கக்கூடிய எங்களுக்கு உங்கள் வழிவகையை காட்ட மாட்டேன் என்கிறீரே, எங்களுக்கென்றே திருமேனியை எடுத்து யசனாரா என ஸ்ரீமான் சீரார்ணவனிகேதா நாகபரியங்கமுஷ்டிஜே ஆகதோ மயோ அயோத்தியாபுரியும் மதுராபுரியும் என்று மிகச்சிறந்த திருமேனியை நித்திய சூரியனுக்குத்தான் காட்ட வேண்டுமா, முப்பத்தோர் அமருக்குத்தான் காட்ட வேண்டுமா, இன்னாருக்கு காட்டலாம் இன்னாருக்கு காட்டலாகாது என்று ஏதாவது ஒரு கட்டுப்பாடு இருக்கிறதா என்று கேட்டு வாசிவல்லி வாண்டே போம் நீரே, அதாவது நீரே அனுபவித்துக் கொண்டிரும், எங்களுக்கெல்லாம் கிடைக்காதா அச்சுதா அமரவேரே ஆயக்கம் கொழுந்தேன்னு உரி உரி அனுபவிப்பார்கள். அப்படி இருக்கும் பொழுது எம்பெருமானே உன்னை தீயாக அனுபவிக்கிறார்கள், நீராக அனுபவிக்கிறார்கள், நிழலாக அனுபவிக்கிறார்கள், ஆனால் எங்களுக்கு கண்ணெதிரே நீங்கள் எம்பெருமான் அல்லவா, உலகம் ஒன்றுடையாய் என்ன ஆழ்வானே என்று பேசுவார் நம் ஆழ்வார். நீ உலகத்துக்கு அதிபதிதான் ஆனால் எனக்கும் அல்லவா எம்பெருமான், அதையினாலே என்னப்பன் என்று பேசுவார். ஆகையினால் இங்கே சொல்லுகிறார் திருமங்கை மன்னன் இந்தலூர் பெருமானை பற்றி பேசும் பொழுது, சொல்லாதொழியதில்லேன் அறிந்த சொல்லில் மும்மடியார் எல்லாரோடும் ஒக்க எண்ணிலும் தீரடியேனை நல்லார் அறிவீர் தீயார் அறிவீர்
நமக்கு இவ்வுலகத்தில் எல்லாம் அறிவீரே, ஈரே அறியீர் இந்த ஊரீரே. ரொம்ப அருமையான பாசுரம் இது. நமக்கெல்லாம் நவீந்தரும் நூல்நயம் போலும் பயில்தரும் பண்புடையாளர் தொடர்பு என்று சொன்னான். தொட்டனைத்தூரும் மனக்கேறினார். இந்த பாசுரங்கள்லாம் மேம்போக்காக பார்த்தால் சாதாரணமான அர்த்தத்தை கொடுக்கும். ஆனால் ஆழங்கால் பட்டால் ஊச்சடைக்கு கடலிலே உள்ளே புகுந்தால் முத்து கிடைப்பது போல இங்கே அற்புதமாக பேசுகிறார். எம்பெருமானே, நல்லார் அறிவீர், தீயார் அறிவீர், எல்லாம் அறிவீர், சர்வஜன், உமக்கு எல்லாம் தெரியும். ஆனா என்னை மும்மடியார் எல்லாரோடு மக்கள் எல்லோரை போலவே நீ எண்ணி விட்டீரே. எல்லாரும் பெண்கள், எத்தனையோ பட்ட மகிழ்ச்சிகள். சீதை ராமனை பிரிந்து அசோகவனத்திலே இருந்த பொழுது இன்று ஓர் திங்கள் இருப்பன் யான், ஒரு மாதம் இங்கே உயிரை வைத்து இருப்பேன்னு சொன்னார். அப்படி கூட அல்ல, இங்கே திருமங்கை மன்னன் நினைக்கிறாராம், ஒரு நிமிடம் கூட ஒரு நொடி கூட உங்களை பிரிந்து இருக்க முடியாதே. ஆகையினாலே எல்லா பெண்களைப் போல, பெண்கள் சொன்னால் இங்கே வந்து தாசத்துவம் சேஷத்துவம், எல்லோருமே இந்த உலகத்திலே ஸ்ரீபிராயம் இத்திரைய ஜெகத்துக்கு உலகத்திற்கு அத்தனை பேரும் பெண்களாக சொல்லுவார்கள். அந்த நிலையிலே எல்லோரையும் போல என்னை நினைக்கலாமா என்று எந்த உரிமையோ கேட்கிறார் பாருங்க. நம்மடியார் எல்லாரோடு மொக்க எண்ணியிருந்தீர் அடியேனை, அந்த எண்ணியிருந்தீர் அடியேனை, அந்த வினாவாக என்னை அப்படி நிறுத்தி விட்டீர்களா? ஆகவே எம்மை இப்படி புறக்கணிக்கலாமா என்று கேட்கிறார். எம்பெருமானே, உன் திருமேனியை பார்க்க வேண்டும் ஆசைப்படுகிறேன். கதைகத்திலே ஒரு வண்ணம், திரேதாயுகத்திலே ஒரு வண்ணம், துவாபரயுகத்திலே ஒரு வண்ணம், கலியுகத்திலே ஒரு வண்ணம். முன்னை வண்ணம், பாலி வண்ணம், முழுதும் நிலை நின்ற பின்னை வண்ணம், கொண்டல் வண்ணம், வண்ணம் என்னுங்கால் பொன்னின் வண்ணம், மணியின் வண்ணம் புறையும் திருமேனி என்ன வண்ணம் என்று காட்டீர் இந்த ஊரீரே. சிங்கதண்டுள் முந்தி நின்றீர் சிறிதும் திருமேனி இந்த வண்ணம் என்று காட்டீர் இந்த ஊரீரே. அற்புதமான அனுபவம் இந்த எந்தலூர் அனுபவத்திலே. எம்பெருமானை பார்க்க முடியாத பொழுதே பரவசமாகி தன் மனதிலே இருக்கிற சிந்தனை கிரியானாக அந்த எம்பெருமானை மனதிலே நினைத்துக் கொண்டு அந்த இந்தலூர் பெருமானை அற்புதமாக அனுபவிக்கிறார். வாழ்ந்து போம் இந்தலூரிலே என்று எம்பெருமானே, இந்த உலகத்திலே மற்றவர்களை வாழ வைப்பதற்காக நீங்கள் அவதாரம் செய்தீர்கள். அப்படி வந்து அச்சையிலே அத்தனை பேரையும் நாட்டினான் தெய்வமெங்கும் நல்லதோர் அழுகன்னாலே காட்டினான் திருவரங்கம் என்று பேசுவார்களே. அப்படி இருக்கக்கூடிய அந்த அற்புதமான பஞ்சரஸ்த சுகமிலே என்று ஆகமம் பேசும். கூண்டுக்கிளியா யாக்கிடுவான் அர்ச்சகர் சொன்ன வண்ணமாக அந்த பெருமான் காட்சியளிப்பான். அந்த அச்சய திருமேனியை இந்தலூர் பெருமானை திருமங்கை ஆழ்வார் அற்புதமாக அனுபவிக்கிறார். அந்த இந்தலூர் பாசுரத்தை நாமும் பதிகத்தை மனதிலே பதி வைப்போம் என்று சொல்லி, ராமனை எண்ணினை நந்திடு நெஞ்சதில் காமமழிந்து தெளிந்திடுமே, பூமகள் நாதன் புரிந்திடு நன்மையை பொன்மையை நாவும் புகழ்ந்திடுமோ, தினமர் பொய்கையில் மேனினம் துள்ளிட தென்றலும் தென்னையும் சூழ்ந்திடவே, வானவர் கை தொழ வண்டி நமாத்தெழ வாய்த்தோரி சூழகுழாரண்யமே, மங்களாசாதனமனை மகாசாமி புரோகம் சௌகரிஷபோ வைராச்சாரி கற்புதாராசிரமங்கள் லட்சுமி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் திரிகணதே பூயா நித்ய ஸ்ரீ நித்ய மங்களம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ண அர்ப்பணமஸ்து.